இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய கடமைகள் குறித்து ஓரிரு முக்கியமான விஷயங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம் தேவ மக்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு அநேக காரியங்களை கடமைகளாக நாம் செய்ய வேண்டியவைகளாக நமக்கு தந்திருக்கிறார் அதிலே சில முக்கியமான தலைப்புகளில் ஓரிரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது நாம் தேவ பிள்ளைகள் என்ற நிலையிலே நம்முடைய தனி வாழ்க்கை குறித்த விஷயத்திலே நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது அநேக கடமைகள் உண்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு கடமையை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் இந்த தனி வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது இந்த வாழ்விலே நமக்கு ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்ல இந்த சரீரத்துக்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சரீரத்தை தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம் வாழும் பொழுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சரீர வாழ்வு அந்த வாழ்வுக்காக தரப்பட்ட அந்த சரீரம் மிகவும் முக்கியமானது அப்போ இந்த சரீரத்தை குறித்து ஒரு முக்கிய கடமை நமக்கு இருக்கிறது ஒன்று தசலோனிக்கையர் நான்காவது அதிகாரம் மூன்று தொடங்கி ஐந்து வரையிலான வசனங்களை கவனியுங்கள் ஒன்று தசலோனிக்கையர் நான்கு மூன்று முதல் ஐந்து மட்டும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அல்லேலூயா இந்த சரீரம் உலக வாழ்வுக்காக நமக்கு தரப்பட்டது ஆனால் தேவனுடைய ஒரு பெரிய நோக்கமும் சித்தமும் என்னவென்றால் மகனே மகளே உனக்கு நான் தந்த சரீரத்தை பரிசுத்த பாண்டமாக நீ காத்துக்கொள்ள வேண்டும் அல்ல லூயா இது நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு டியூட்டி ஒரு கடமை என்ன கர்த்த தந்த சரீரத்தை பரிசுத்த பாண்டமாய் கனத்துக்குரியதாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கான செயல்பாடுகள் முயற்சிகள் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த சரீரத்திலே பல பாடுகள் படுகிறோம் அந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த சரீரத்தை கர்த்தர் எதுக்காக தந்தாரோ அந்த நோக்கத்தின்படி இதை பயன்படுத்தாமல் நம்முடைய இஷ்டத்தின்படி கண்ட கண்ட காரியங்களுக்காக இந்த சரீரத்தை பயன்படுத்துகிறது இந்த கை கால் உள்ளிட்ட இந்த சரீர அவயவங்களை அது நம் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறது இப்படி தேவன் இந்த சரீரத்தை எனக்கு தந்து அல்லது இந்த வாழ்வு எத்தனையோ பேர் மறித்து போனார்கள் வாழ வேண்டியவர்கள் மறித்து உலகத்தை விட்டு மாறி போனார்கள் ஆனால் என்ன ஏனோ வைத்திருக்கிறார் அப்போ அவருடைய நோக்கம் என்ன எனக்கு இந்த சரீரத்திலே பலன் தந்திருக்கிறார் சுகம் தந்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் அவர் தந்திருக்கிற பலன் எவ்வளோ பெரியது அல்ல லூயா எத்தனை பேர் படுக்கையில் இருக்கிறாங்களே நாம் நடக்கிறோமே எத்தனை பேருக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது நாம் செய்கிறோமே அவர் தந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் அவர் நோக்கத்துக்காக நாம் இதை செயல்படுத்த செயல்படுத்த ஆட்டோமேட்டிக்கா இந்த தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் மாறிப்போம் அல்ல இதை ஒத்துக்கொள்றீங்களா புரிந்து கொள்ளுகிறீர்களா உண்மை நம்ம வந்து ஆண்டவர் தந்த சரீரம் ஆண்டவர் தந்த ஜீவன் ஆனால் என்னமோ எல்லாத்துக்கும் நாம தான் எஜமான் மாதிரி நினச்சிக்கிட்டு மனசுல வரதெல்லாம் நடத்துறது செய்கிறது தோன்றுகிறபடியெல்லாம் செயல்படுகிறது மிகப்பெரிய தவறு கர்த்தர் துக்கப்படுகிறார் ஆமே இன்றைக்கு நம்முடைய தனிவாழ்வின் அடிப்படை கடமை பல கடமைகள் இருந்தாலும் மிக அடிப்படை கடமை எனக்கு ஒரு வாழ்வு தந்திருக்கார் அதை வாழ்கிறதுக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார் இது ஒரு அடிப்படை இது இல்லாம நாங்க வாழ முடியாது இந்த பூமியிலே அப்போ இதை பரிசுத்த பாண்டமாக காத்துக்கொள்ளணும் அல்லே லூயா பரிசுத்த பாண்டம் என்கிற வார்த்தையிலே ஆண்டவருடைய நோக்கத்தின்படி திட்டத்தின்படி ஆண்டவர் விரும்புகிறபடி இதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அல்லேலூயா லூயா பரிசுத்தம் என்று சொன்னா என்ன கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது கர்த்தருக்கு என்று சொல்லுங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதாவது அர்ப்பணிக்கப்பட்டது பிரதிஷ்டை செய்யப்பட்டது இது கர்த்தருக்கு நம்ம எல்லாருக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் கேட்டாலும் அடிப்படையில் நினைவு என்னென்னா இது என்னுடைய சரீரம் என்னுடைய சரீரம் நான் நான் செய்வேன் நான் போவேன் நான் வருவேன் நான் எல்லாம் பண்ணுவேன் இதுதான் அடியில் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு மாற்றத்தை ஆவியானவர் தருவாராக அல்ல இது நான் வாழும்படி உள்ள சரீரம்தான் இதை தந்தவர் கர்த்தர் எஜமான் கர்த்தர் என் சரீரத்துக்கு நினைக்கும் பொழுது நான் இதை என் சொந்த விருப்பங்களிலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் ஒரு அலிலுயா இதைத்தான் ரோமர் பனிரெண்டு ஒன்றில் சொல்லி இருக்கிறார் உங்கள் சரீரங்களை பிரியமான சொல்லுங்க ஜீவ பலிகளாக என்ன செய்யுங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் அல்லேலூயா அப்போ ஒரு ஜீவ பலி பலின்னா அந்த பலிபீடத்தில் அதை வச்சாச்சுன்னா அது முழுசும் கர்த்தருக்கு அந்த பலி மிருகத்துக்கு இனி ஒரு சொந்த திட்டமும் சொந்த செயல்பாடும் கிடையாது அது அங்கே வச்சாச்சு பலிபீடத்தில் அதே மாதிரி நம்மையும் ஆண்டவர் நம்ம சரீரங்களை அப்படியே வைக்க சொல்றார் இப்பலிபடத்தில் வை கிறிஸ்துவின் பலிபீடத்தில் வச்சிரு அது உன் சரீரம்தான் ஆனால் நான் கொடுத்தது என் சித்தத்தின்படி நீ வாழ்வதற்காக நான் கொடுத்தது அது பலிபிடத்தில் வைனா அர்ப்பணி பிரதிஷ்டை பண்ணு அல்ல ஸ்தோத்திரம் ஆனால் பலி மிருகத்தை அடித்து அதாவது கொன்று இரத்தத்தை சிந்தி பிறகு அதை வைப்பாங்க ஆனால் இது சொல்கிறார் நீ ஜீவ பலியாகவே வை அப்போ நீ வாழ்ந்து கொண்டே இரு ஆனால் எங்கே வச்சிரு உன் சரீரத்தை ஆமாம் பலிபீடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழு இந்த சரீரத்தை குறித்து சிந்திக்கும் பொழுதெல்லாம் நான் என்னுடையது என்று நினைக்காத படிக்கு இது கர்த்தர் தந்தது கர்த்தருடையது அல்ல லூயா ஒன்று குரந்தையர் ஆறு பத்தொன்பது இருபது என்ன சொல்லுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் அறியீர்களா அடுத்த வசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய நல்லா கவனிங்க தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அல்லே லூயா இதுக்கு உடமஸ்தர் யாரு தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் ஆவி என் ஆவியும் என்னுடைய சொந்தமானது அல்ல என் சரீரமும் எனக்கு சொந்தமானதல்ல இதெல்லாம் தேவனுக்கு உடையவைகள் அவர்தான் உடமஸ்தர் அவர்தான் எஜமானன் இந்த சிந்தனை இல்லாமலே போச்சு அதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் அப்போது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த சரீரத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா இந்த அவயவங்களை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் கவனித்து பாருங்கள் கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள் இது தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா விருப்பம் எல்லாம் நிறைவேற்றி செய்வதற்காக என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய கடமை இதை கர்த்தருக்கேற்ற பரிசுத்த பாண்டமாய் காத்துக்கொள் அல்லே லூயா அல்லே லூயா எல்லாருடைய உள்ளத்திலும் இது ஸ்ட்ராங்கா இறங்கி விட்டதென்றால் நம் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் மறுரூபம் வரும் ஆமேன் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வரும் அது வாழ்க்கை மகிமையானதாக அது மாற்றும் இயேசு பிரியமானதாக மாற்றும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நம்மை எழுப்பி நிறுத்தும் அது இன்றைக்கு நமக்கு தேவை ஆனால் இந்த சிந்தனையை உள்ளத்திலே நல்லா எடுத்துக்கொள்வீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு உடையவைகளாகிய என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் நான் தேவனை மகிமைப்படுத்தணும் அதே போல ரோமர் ஆறுல சொல்லி இருக்கு நம்முடைய அவயவங்கள் நம்முடைய அவயவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு என்னதா இருக்கிறது நீதியின் ஆயுதங்களாக இருக்கிறது அதெல்லாம் அடிக்கடி சொல்ற வசனங்கள் தானே சொல்லுற சத்தியம் தானே உங்களுக்கு இதெல்லாம் மனப்பாடமா இருக்கணும் நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் என்னது நீதிக்குரிய ஆயுதங்கள் தேவனுக்குரிய ஆயுதங்கள் அல்ல லூயா ஸ்தோத்திரம் ஆயுதங்கள் கருவிகள் இல்லையா பல கருவிகள் வைத்திருப்போம் பல பாத்திரங்கள் வைத்திருப்போம் பல ஆயுதங்கள் வைத்திருப்போம் எல்லாம் தேவனுக்குரியவைகள் இந்த கை செய்கிற கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு தேவனுக்கு நீதியின் ஆயுதங்கள் அல்ல லூயா கால் போகிற இடமெல்லாம் தேவனுக்கென்று போகுது தேவனுக்கென்று போகுது கண் பார்க்கிற இடமெல்லாம் தேவனுக்கென்று பார்க்கிறது சிந்தனை தேவனுக்கென்று எல்லாமே பிரதிஷ்டை செய்யப்பட்டது மொத்தம் சரீர பாண்டம் அது கர்த்தருக்கு பரிசுத்த பாண்டம் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டு காரியம் குறிப்பா சொல்லி இருக்கிறது ஒன்று நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிடுங்கள் மொத்தத்துல கர்த்தருக்காக பரிசுத்தமா இருக்கணும் அதுக்காக கத்தருக்கென்று மற்றவைகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக இருக்கும் அதில் குறிப்பாக தசலோனிக்கு எழுதும் பொழுது அவர் ரெண்டு காரியம் சொல்கிறார் ஒன்று இந்த வேசி மார்க்கத்துக்கு விலகிடு வேசி மார்க்கம் என்று சொன்னால் சாதாரணமாக சொன்னால் கலப்பட மார்க்கம் கலப்பட மார்க்கம் அதாவது ஏசு இல்லாத ஒரு மார்க்கம் அப்படி சொன்னால் நம்ம அதை விட்டு விலகிக்கொள்ளும் ஏசு இல்லை வசனம் இல்லை தெய்வீக காரியம் அதில் இல்லை நம்மை படைத்த தெய்வத்தினுடைய விஷயங்கள் இல்லைன்னா நம்ம விளகிறோம் அது வேற மார்க்கங்கள் ஆனால் இந்த கலப்பட மார்க்கம்னு சொல்றது ரொம்ப வஞ்சகம் இங்கே இயேசுவை தான் பேசுவாங்க வசனத்தை தான் பேசுவாங்க தான் வச்சிருப்பார்கள் ஆனால் உண்மையில் அங்கே இயேசு இருக்க மாட்டார் இயேசுடைய கிரியே இருக்காது அப்போ இது வந்து கிறிஸ்தவ மார்க்கம்தான் வெளித்தோற்றத்திலே கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் பரிசுத்த வேதம் வசனம் அபிஷேகம் இப்படிதான் சொல்லுவார்கள் ஆனால் உள்ள யார் கிடையாது ஏசு இல்லை இதுதான் ஒரு பெரிய ஏமாற்று பெரிய வஞ்சகம் அப்போ இதுதான் இந்த வேசி மார்க்கம் என்றால் ஒரு அடையாள மொழி ஒரு ஓமை மொழின்னு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரே புருஷனோடு வாழ்பவள் பத்னி கண்ட கண்ட இல்லை வாழ்கிறவள் வேசி அப்படிதானே அதே மாதிரி ஏசு என்கிற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இயேசு என்கிற ஒரே மனவாளனுக்கு மனவாட்டியா வாழ்றதுதான் பரிசுத்தமான சுத்தமான தேவ மார்க்கம் கிறிஸ்து மார்க்கம் அல்ல ஆனா கிறிஸ்து என்ற பெயரை வச்சுக்கிட்டு உலகம் என்கிற அடுத்தவனோடையும் அதாவது உலகம் என்கிறது இன்னொரு எஜமான் அதையும் அனுபவிச்சு அதையும் போதித்து உலகத்திலே அனுபவிக்கணும்னு சொல்லி தூண்டிவிட்டு இப்படி போகுது பார்த்தீங்களா ஒரு கையில் இயேசு ஒரு கையில் உலகம் ரெண்டும் வேண்டும் அதாக்கும் பாட்டில் நம்ம எப்படி பாடுறோம் சிலுவை என் முன்னே உலகம் என் இப்போ என்ன ஏசு என் வலப்பக்கம் உலகம் என் இடப்பக்கம் ஏசு என் கையில் உலகம் என் கையில் இப்படி போச்சு இதுதான் இந்த கலப்பட மார்க்கம் இதுதான் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது ஆமேன் வசனத்தின் சத்தியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட்டு விலகி நீ எவ்வளோ தான் உபவாசி நீ எவ்வளோ தான் விழித்துரு எவ்வளோதான் ஆராதனை பண்ணு எவ்வளோதான் தான் பாட்டு பாடு எவ்வளோ தான் நீ உலகத்துக்கெல்லாம் நற்செய்தி சொல்லு உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நீ வசனத்தின் சத்தியத்தில் நின்றால்தான் உனக்குள் கிறிஸ்து இருப்பார் உனக்குள் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார் நீ சரியான பரம அழைப்பின் பாதையில் முன் செல்வாய் எக்காலம் துணிக்கும் பொழுது இயேசுவை சந்திப்பாய் இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து திசை சாத்தான் நிறைய தந்திரங்களை சபைக்குள்ளேயே கொண்டு போட்டு இருக்கிறான் இதுக்கு ஒரு அடையாள மொழி தான் இங்கே சொல்லி இருக்கு அப்போ உன் சரீரம் இப்படி வழிவிலகி போறதுக்காக நான் தரல மகனே மகளே நீ சரியான பாதையில் நடக்கணும் கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை கிழித்து திறந்த அந்த ஜீ புதிதும் ஜீவனமான மார்க்கம் அதுதான் கிறிஸ்து மார்க்கம் அல்ல லூயா அதில் நீ தான் வசனத்தின் சத்தியம் அதில் உறுதியா இரு வசனமே உனக்கு அஸ்திபாரமாக இருக்கணும் அப்படின் சொன்னார் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே அல்லாமல் வேறொருவனும் கத்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்தவன் இவனோ அவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டு வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷன் அஸ்திபாரம் எது பிதாவின் பிதாவின் சித்தம் செய்யணும் சித்தத்தை எப்படி அறிவோம் ஏசு சொன்ன வார்த்தைகள் கர்த்தர் தந்த வசனங்கள் இதுதான் அஸ்திபாரம் இதுதான் கண்மலை அதுக்கு மேலே நீ உன் வாழ்க்கையாகிய வீட்டை கட்டினால் எத்தனை துருபதேச காற்று வீசினாலும் எத்தனை பிசாசின் போராட்டமாகிய பெருவள்ளங்கள் மலைகள் எல்லாம் வந்தாலும் நீ நிலைத்து நிற்பாய் மற்றது மணலின் மேல் கட்டின வீடு அதான் அந்த கலப்பட மார்க்கம் இன்றைக்கு செய்யக்கூடிய வேலை நிறைய பேர் ஏதோ வசனத்தின்படி வாழ்கிறவர்களை பார்க்கலும் பெரிய உன்னதர்களை போல இருக்கிறார்கள் ஆனால் அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அதுக்கு சோதனை வரும் பொழுது பரீட்சை வரும் பொழுது அது நிற்காது அல்ல லூயா எனவே தெய்வ மக்களே இந்த விஷயத்திலே நமக்கு ஒரு சரீரத்தையும் ஒரு வாழ்க்கையாண்டோ தந்தார் உத்தமமாய் அவரை பின்பற்றி அவரிடத்தில் போய் சேருவதற்காக நீ கலப்பட மார்க்கத்தில் போய் சாய்ந்து போகாத உனக்குள் கத்தர் வைத்த விசுவாசத்தில் நீ அசைந்து போகாதே சத்தியம் என்கிற அஸ்திபாரத்தை விட்டு கால் எடுத்து வெளியே வைத்துறாது உறுதியாயிரு அன்றியும் தேவ தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் துன்பப்படுவார்கள் இதத்தான் புரிஞ்சுக்கணும் அப்போ நினைக்கிற அவங்கெல்லாம் நல்லா இருக்காகளே நல்லா இருப்பார்கள் அவர்களுக்கு ஓத்துரப்படுத்த பிசாசு இல்லை அவர்களை ஓத்துரப்படுத்த மாட்டான் ஏன்னா அவனுக்கு வஞ்சக வழியில கரெக்டா போகிறார்கள் அவள் அவனிடத்துல போய் சேருவார்கள்னு தெரிஞ்சதுனால அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டான் ஆனா நீ சத்திய வசனத்தில் நின்று இயேசுவின் வழியில் நடந்தால் உனக்கு ஆயிரம் பிரச்சனையை கொண்டு வருவான் அப்ப அவனுக்கு பயந்து அவங்கக்குள்ள போய் விழலாமா அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அல லூயா தேவனுக்கு அடிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அது முக்கியம் நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அந்நாளில் அதன் பலன் விளங்கும் இந்நாளில் எல்லாம் ஒன்று போல இருக்கும் உங்களை விட வசனத்தை விட்டு வலிவேலுக்கு போறவர்கள் ரொம்ப உன்னதர்கள் போல காணப்படுவார்கள் ஏமாந்து போகாதிருங்கள் அந்நாளில் உண்மை விளங்கும் அக்னியானது அதை பரீட்சிக்கும் அமீன் ஸ்தோத்திரம் ஆகையினாலே இந்த சரீரம் ஒரு பரிசுத்த பாண்டமாக பாதுகாக்கப்படணும் சொல்லும் பொழுது ஒட்டு மொத்தத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கர்த்தர் சித்தம் செய்யணுமேன்னு ஒவ்வொரு நாளும் துடியாக துடிக்கணும் அண்டவரே ஒரு குடும்பம் இருக்குது வேலை இருக்குது தொழில் இருக்குது பல விஷயத்தில் ஈடுபடுறோம் ஆனால் உள் மனசு ஆண்டவர் நோய் கூப்பிட்டுட்டே இருக்கணும் ஆண்டவரே இதில் போகலாமா அதை தொடலாமா இதை செய்யலாமா அங்கே போய் அதை விலைக்கு வாங்கலாமா இதில் இந்த கான்ட்ராக்டில் நான் சைன் பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இந்த கல்யாண ஒப்பந்தம் பிள்ளைக்கு செய்யலாமா என்று எல்லா விஷயத்துலேயும் இங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த வாழ்க்கை அவர் தந்தது அவருக்காக தந்தது அல்ல இதில் உறுதியாக இருங்க இன்னொரு வார்த்தை இங்கே சொல்லி இருக்கிறது முதல்ல வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் அடுத்தது தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல் இது ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் இந்த கடைசி காலத்தில் அதிபயங்கரமான போராட்டம் எந்த காலத்திலும் இது உண்டு எல்லா காலத்திலும் இருக்கிறது தான் மோக இச்சை பாருங்க சில மார்க்கங்களிலே இது இருக்கு ரொம்ப அதை போய் கும்பிடுகிறார்கள் ஆனால் அதோடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட இச்சையின் சரித்திரங்கள் ரொம்ப இருக்குது அதனால் அது தன்னையும் கெடுத்து அடுத்தவங்களையும் கெடுத்த ஒரு நபர் ஆனால் அதையே தெய்வமாக்கி கொள்கிறாங்க இப்படிலாம் நிறைய இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே பற்பலவிதமான இச்சைகளை பிசாசு தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான் ஒரு சுபாவ அல்லது இயற்கை ரீதியான மனநிலை மனிதர்களை விட்டு மாறிச்சு ஒருவன் தன்னுடைய இந்த மாதிரிப்பட்ட மோகை மோக இச்சையினால் யாரையும் கடுக்க அவன் துணிச்சலாக இருக்கிறான் எதையும் நாசம் பண்ண அவன் துணிச்சலாக இருக்கிறான் இன்றைக்கு எவ்வளவு சட்டங்கள் வைத்தாலும் எவ்வளவு கடும் தண்டனைகள் கொடுத்தாலும் இந்த காரியங்கள் அறுவருப்பான அல்லது ஆகாத தொடர்புகளும் ஆகாத உறவுகளும் பயங்கரமாக பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது திட்டங்களை போட்டு அசுத்த ஆவியின் கிரியை அடக்க முடியாது அல்ல லூயா தேவ ஆவியானவர் எழும்பும் தான் அந்த அசுத்தாவி கிரியைகள் என்ன செய்யும் அடங்கும் அதுக்கு தான் சபையாக நாம போராடணும் தனியாக போராடணும் அந்த வேளையில் நமது சரீரத்தை நாம் பரிசுத்த பாண்டமா என்ன செய்யணும் சொல்லுங்க காத்து கொள்ளணும் கொள்ளணும் எல்லாருக்கும் எச்சரிப்பா சொல்றேன் உலகம் முழுசுன்றைக்கு இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் அதிபயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால நாம் இதுவரை இருக்கிற ஜாக்கிரதை பார்க்கிலும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் யாரோடு பேசுகிறேன் பழகுகிறேன் எதுக்காக யார் என்னிடத்தில் அணுகுகிறார்கள் என்ன நோக்கத்தோடு இந்த கவனங்கள் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கணும் அடிக்கடி யார் ஃபோன் பேசுறாங்க யார் மெசேஜ் அனுப்புறாங்க யார் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க என்ன நோக்கம் வார்த்தையெல்லாம் கிளியராக தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு கவனம் ஓடணும் ஒரு கவனம் ஓடணும் விழிப்பு ஒரு ஜாக்கிரதை உணர்வு அது இருக்கணும் ஏன்னா இந்த சரீரமும் இதில் உள்ள வாழ்க்கையும் இயேசுக்கானது அல்ல லூயா பரிசுத்தமாக காத்து கொள்ளணும் வேசி மார்க்கத்துக்கு உட்பட்டக்கூடாது இச்சைக்கு உட்பட்டக்கூடாது மற்றும் சித்தத்துக்கு மாறான எதற்குமே உட்பட்டக்கூடாது கூடாது அல்ல லூயா ஸோ இந்த விஷயத்திலும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அதிக ஜாக்கிரதையோடு ஒரு ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வோடு நாம் காணப்படணும் இன்னைக்கு அவ்வளோ தூரம் தப்பு செய்கிறதுக்கு வாசல் திறந்து கிடக்கிறது வாசல் திறந்து கிடக்கிறது எல்லாருக்கும் என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் அப்படி திறந்து கிடக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் நமக்குள் இந்த அறிவும் இந்த பிரதிஷ்டையும் இல்லாவிட்டால் தப்பி பழைக்கிறது கஷ்டம் அல்ல எல்லாருக்கும் அது இருக்கணும் யோசேப்பு அவன் பாருங்க தவப்பனோடு பதினேழு வயசு வரைக்கும் இருந்தான் அப்புறம் தவப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு பல நெருக்கடி சூழ்நிலைகள் அதுக்கு பிறகு உயர்வு எல்லாம் வந்தாலும் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான் உபத்திரப்பட்ட நேரத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான் உயர்ந்திருந்த வேளையிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான் கொண்டான் தானியே எத்தனையோ வருஷம் நீண்ட ஐசோடு வாழ்ந்தான் அந்நிய தேசத்திலே ஆனால் அங்கே அவன் தேவசித்தம் செய்தவனாக தன் தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டவனாக நேர்த்தியாய் வாழ்ந்தான் இப்படிப்பட்ட இந்த சாட்சிகள் எல்லாம் நமக்கு பைபிள் எழுதி தரப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக கவனம் இருப்போம் அல் லூயா சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க நம்முடைய சரீரத்தை சொல்லுங்க பரிசுத்த பாண்டமாக பாண்டம்னா என்னது ஒரு பாத்திரம் ஒரு பொருள் அதான் இதை எப்படிப்பட்ட பாண்டமா வச்சுக்கிடணும் பரிசுத்த 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 பரிசுத்தூயா அப்போ என் சரீரத்தில் நான் உடை உடுத்துவது நான் என்ன சிகை அலங்காரம் செய்வது இதெல்லாம் வந்து இந்த சரீரத்தில் வெளித்தோற்றத்துல இம்பார்ட்டன்ட் விஷயங்களாகும் நம்மளை டக்குன்னு ஒரு ஆள் பார்த்த உடனே நம்ம ட்ரெஸ்ஸை தான் என்ன செய்வாப்புல பார்ப்பாங்க தானே நம்ம தான் தெரியும் ட்ரெஸ்ஸு தான் தெரியும் அப்போ இது நம்ம அந்த சரீர வாழ்க்கையில் நம்ம வெளி தோற்றம் ஐடென்டிட்டி நம்ம பிறர் காண்பது எல்லாவற்றிலும் இது ஒரு முக்கியம் அதனால தான் வேதம் நிறைய இடத்துல நம்முடைய வஸ்திர ஒழுங்கை பற்றி ஈவன் நம்முடைய தலை மயிரை வளர்க்கிற ஒழுங்குகளை பற்றி ஸ்திரீகள் முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டிய ஒழுங்குகளை பற்றி எல்லாம் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது அடிப்படை என்ன ஒட்டு மொத்தமாக இவைகள் எல்லாவற்றினாலும் நீ உன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள் அல்லா தேவனுக்கு உகந்ததாக காத்துக்கொள் கர்த்தருக்கென்றே அதை பிரதிஷ்டை செய்ததாக நீ பாதுகாத்துக்கொள் அல்லூயா அப்படி நீங்கள் வாழ்ந்தால் பவுல் என்ன சொல்றாரு நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி தானே ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அந்த தேவ மனுஷன் எவ்வளவு வல்லமை எவ்வளவு வரங்கள் எவ்வளவு மகிமை எவ்வளவு தேவ வெளிப்பாடுகள் அவ்வளவு நிறைந்த தேவ மனுஷன் சொல்றாரு எனக்கும் ஒரு சரீரம் இருக்கு அதுவும் பரிசு பாண்டமா இருக்கணும் அதனால நான் அதை எங்கெல்லாம் ஒடுக்கணுமோ அங்கெல்லாம் என்ன செய்யறேன் ஒடுக்குகிறேன் அதை எங்கெல்லாம் கீழ்படுத்தணுமோ அதை அங்கெல்லாம் என்ன பண்றேன் கீழ்படுத்துறை அப்போ அவரும் அதில் ஒரு முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறார் சொல்லுவோம் உலகத்தில் மனிதர்கள் நாம் வாழ்வது மண் சரீரம் இந்த பரிசுத்த பாண்டமாய் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதே வேளையில் நாம் நம்மையே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது அது நமக்கு தெரியும் சிலுவையில் நமக்காக தியாக பலி ஆகிதான் அவருடைய ரத்தத்தை சிந்தி அதனால் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் அல்ல லூயா இப்பொழுதும் அவர் சொல்லியிருக்கிறார் வசனத்தால் பரிசுத்தப்படுத்துவேன் தாம் சபையை திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார் குருந்தியரில் படிக்கும் பொழுது குருந்தியர் ஒன்று குருந்தியர் ஆறு ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அதில் தொடர்ந்து படிக்கும் பொழுது நீங்கள் முன்னே கெட்ட பாவங்கள் உள்ளவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலும் இந்த பரிசுத்த ஆவியினாலும் நீங்க என்ன பண்ணப்பட்டீங்க கழுவப்பட்டீர்கள் வசனம் பரிசுத்த ஆவி இயேசுவின் நாமம் என்பவைகள் நம்ம என்றுமே கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கின்றன ரத்தத்தால் இயேசுவின் வசனத்தால் இயேசுவின் பரிசுத்த ஆவியினால் இயேசுவின் நாமத்தால் எல்லாம் ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது இதை அனுபவிக்கலாம் இயேசுவின் நாமம் நமக்கு சொந்தம்

எப்படி அடிக்கிறாங்க பாருங்க அதிர்ந்து இருந்து போகத்தக்கதா இருக்குது அந்த அளவுக்கு இந்த உலகம் டெக்னாலஜியில ஒரு உச்சக்கட்டத்தில் வருது யுத்தங்களின் காரியங்கள் ஒரு உச்சக்கட்டத்தில் வருது இந்த உலகத்தில் இந்த மாதிரி அசுத்தங்கள் பாவங்கள் விஷயத்திலையும் உச்சக்கட்டத்தில் வருது தேவனுக்கு விரோதமாக நோவா காலத்தில் சோதோங்கமராவில் எல்லாம் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் மிஞ்சி தலையெடுத்து வருது ஆனால் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது மனித உயிர்களுக்கு இணை பாதுகாப்பு கிடையாது வெளியே போறவங்க வீட்டில் வந்து சேருவானா தெரியாது அப்படிப்பட்ட பரிதாபங்கள் அப்போ இதெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் நாம் பரிசுத்தமாக இருக்கணும் அல்லே லூயா செப்ப வருவார் தெரியா ஆகையினாலே உங்கள் வாழ்க்கை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது உங்கள் சரீரங்களை பரிசுத்த பாண்டங்களாக காத்து கொள்ளுங்கள் அல்லே லூயா ஒரு வார்த்தை கூட இடரலாகவும் நான் ரொம்ப இருக்கிறேன் ஆனால் என்னுடைய நடை உடை பாவனைகள் பேச்சுகள் பழக்கங்கள் மூலம் பிறருக்கும் நான் என்ன உண்டாக்க கூடாது இடரலை உண்டாக்க கூடாது அடுத்த ஆள் பாவம் செய்ய நான் காரணமா மாறக்கூடாது அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அதையெல்லாம் வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டிரு கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணிடு கரெக்டா இருக்கணும் அல்லா இந்த மாதிரி மனசார பிரயாசப்பட்ட கர்த்தர் மனம் இறங்கி நமக்கு ஜெய ஜீவியத்தை தருவார் ஒரு பக்தி வைராக்கியமா பரிசுத்தத்துக்கான வைராக்கியம் இருந்தோம்னா மொத்தம் பாலா போயிடும் புரிஞ்ச உங்களுக்கு உங்க ஆவி இதை விரும்பணும் நான் பரிசுத்தமா இருக்கணும் எனக்கு கத்தத்தரீரம் பரிசுத்தா இருக்கணும் எனக்கு இந்த சரீர வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும் என்று ஆவியிலே ஒரு வைராக்கியம் கொண்டு போகும்பொழுது கர்த்தரதை பார்ப்பார் உன் உள்ளத்தின் வாஞ்சையை உனக்கு அவர் அருளி செய்வார் நீயே தகாத விதமாக இடம் கொடுக்க ஆசையோடு இருந்தீன்னா உன்னை காப்பாற்றுவது கஷ்டம் ஆகையினாலே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய சரீரத்தை பரிசுத்த பாண்டங்களாய் காத்துக்கொள்வோம் கொள்வோம் இரண்டாவதாக ஒரு காரியம் குடும்பம் நமக்கு ஒரு சரீரத்தை தந்தார் சரீர வாழ்க்கையை தந்தார் அடுத்தது ஏற்ற வேலை வரும்பொழுது கணவன் மனைவியாக மாற்றி குடும்பமாக மாற்றுகிறார் இது ஏதேனிலே அவர் செய்தது இன்றும் அதுதான் செய்கிறார் ஒரு ஆதாமை உருவாக்கினார் அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார் அடுத்தது என்ன செய்தார் அவன் சரீரத்திலிருந்தே ஒரு ஏவாளை பிரித்தெடுத்து அவனுக்கு மனைவியாக கொடுத்து ஒரு குடும்பமாக்கிட்டார் அப்போ சரீர வாழ்க்கை அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கைக்கு விதிவிலக்கு இருக்கிறது கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு விவாகம் வேண்டாம் குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என்று வாழ வேண்டியவர்கள் அது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அது செய்யலாம் அது தவறல்ல அது கர்த்தர் கனம் பண்ணுகிறார் அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆனால் பொதுவான நிலையிலே ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்கி அடுத்த குறித்த கால வரும்போது அவனை குடும்பமாக்குகிறார் அல்ல சபை என்பது குடும்பங்களால் நிறைந்திருக்கிறது ஒரு தேசம் இந்த உலகம் என்பது குடும்பங்களால் நிறைந்திருக்கிறது இப்போ மிருகங்களுக்கு அப்படி இல்லை பறவைகளுக்கு அப்படி இல்லை ஆனால் மனிதனுக்கு இதை வச்சிருக்கிறார் ஆமேன் புரிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு போக போக மனுக்குலம் எதுக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா இந்த குடும்பத்தை எல்லாம் உடச்சி குடும்ப அமைப்புகள் எல்லாம் உடைச்சி இப்போ இந்த மிருகங்களை போல வாழுகிற லெவலில் போயாச்சு மனுக்குலம் ரொம்ப சங்கடமான ஒரு நிலை ஆனால் நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும் குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல லூயோ குடும்பத்துக்குள் பல நன்மைகள் இருக்கின்றன அப்போ இந்த குடும்பத்தில் நிறைய கடமைகள் நமக்கு இருக்கிறது ஒரு வாலிபன் அவன் கைவீசம்மா கை வீசுன்னு போயிட்டே இருப்பான் ஆனால் அந்த வாலிபன் புருஷன் ஆன பிறகு கைவீசம்மானு போக முடியாது கையில் அவளையும் பிடிச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு சரிதானா பொறுப்பு வந்துட்டு கடமை வந்துட்டு அந்த பெண்மணி அந்த பிள்ளை வாலிபத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆனா என்னை கல்யாணம் ஆச்சோ பிறகு ஃப்ரீடத்தில் ஃப்ரீடம் உண்டு ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்த ஃப்ரீடம் ஆக்கும் அல்ல இல்லையா குடும்பம் ரொம்ப முக்கியம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது அதுவெல்லாம் குடும்பம் என்பதுக்கு நிறைய கடமைகள் ஒரு கடமையை சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் இங்கே கடமை நீ கல்யாணம் பண்ணால் புருஷனே உனக்கு நீ மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது இதை குறித்து சிந்தியுங்கள் ரொம்ப விளக்க போகலைனா ஆனால் நான் என் புருஷனுக்கு என்னெல்லாம் கடமை செய்யணும் உங்களுக்கே தெரியும் உங்கள் சுபாவமே உங்களுக்கு போதிக்கும் அல்லை லூயா நான் என் மனைவிக்கு என்ன கடமை செய்யணும் உங்கள் சுபாவமே உங்களுக்கு போதிக்கும் அதிலும் உங்கள் சுபாவங்களெல்லாம் அடிக்கடி வசனத்தை கேட்டு கேட்டு பண்படுத்தப்பட்ட சுபாவமாக இருக்கிறதுனால என்ன கடமை செய்யணும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஆமே உண்மைதானா ஆமாம் ஆனால் சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வருது அது இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள் பிரச்சனை வர ஆரம்பித்தால் நீங்க கர்த்தருக்காக எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது பலவீனப்பட்டு போவீர்கள் தீர்மானங்களை செயல்படுத்த முடியாமல் நீங்கள் அலசடிப்படுகிறவர்களாய் ஆகிவிடுவீர்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாய் நின்றால் மகாபெரிய வெற்றி பெறுவீர்கள் அல்ல இல்ல ஒருமனம் ரொம்ப முக்கியம் அதனால இந்த ஒருமனம் எல்லாம் சரியா இருக்கணும்னா நீங்க ஒருவர் கடமையை ஒருவர் என்ன செய்யணும் சொல்ல ஐயா ஒருவேளை உங்களுக்கு உணர்த்துகிறாரோ ஆவியானவர் உங்கள் குற்றங்களை ஆனால் அப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்தால் நல்லது அதை உணர்ந்து நீங்கள் திருந்த வேண்டும் இப்போ பொதுவில் நான் சொன்னேன்னா புருஷன் மனைவிக்கும் மனைவி புருஷனுக்கும் செய்ய வேண்டிய கடமை முதல்ல சரீர கடமை இருக்குது சரீர கடமை அப்போ அவர் பலவீனப்படும் பொழுது அவள் தான் அவருக்கு உதவி செய்யணும் வேறு யாரும் வந்து உதவி செய்கிறது இல்லையா மனைவி பலவீனப்பட்டால் கணவன் உதவி செய்யணும் அப்படி செய்துட்டால் ரொம்ப நல்லது இல்லை பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் செய்வார்கள் யாரோ ஒரு மூன்றாம் நபரை உள்ள கொண்டு வந்து புருஷனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய விட்டீன்னா உன் குடும்பம் பாழா போகும் யாரோ ஒரு மூன்றாம் நபரை உள்ள விட்டு உன் மனைவி செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யாமல் அதை செய்யும் பொழுது அது ஏதோ ஒரு ரீதியில் தீமையாக முடியுது நிறைய குடும்பங்கள் இப்படி நாசமடைந்திருக்கின்றன உதவி செய்ய வந்ததினால நன்மை செய்கின்றதுனால நாங்கள்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கடைசியில் அவர்கள் பயங்கர ஜென்ம விரோதிகளாய் மாறுகிறார்கள் உள்ளே காரியம் இப்படியா இருக்கிறது உன் புருஷனுக்கு நீ கடமை செய் மனைவியே புருஷனே உன் மனைவிக்கு நீ கடமை செய் அதனால் ஒன்று குறைஞ்சி போகாது அது கர்த்தருடைய ஒரு கட்டளை அல்ல தடுமாறும் வேளையில் தானே த ஊன்றுகோல் வேணும் என்றைக்கு நீங்கள் ஊன்றுகோலாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் பொழுது அவர் அவர் காரியங்களை பார்த்து கொள்வார்கள் ஆனால் ஒருவர் பலவீனப்பட்டால் வார்த்தையாலும் செய்கையாலும் அவர்களை தாங்க வேண்டியது மற்றவருடைய கடமை சிலர் என்ன பண்ணுவார்கள் மனைவி அல்ல கணவன் பலவீனப்பட்டா கைனால உதவி செய்வாங்க அப்பவுமே வாயினால வருத்த எடுத்துக்கொண்டே இருப்பார் சிலர் சிரிக்கிறீர்கள் அனுபவித்து சிருப்பீர்கள் நினைக்கிறேன் இது உண்மை சில மனைவி சில புருஷே உதவியெல்லாம் செய்வார்கள் ஆண்டவர் பயப்படுறாருல்ல உதவி செய்வார்கள் ஆனால் அப்பமே அவர்கள் வாயில் என்னவோ பேசுவார்கள் அது அவர்களுக்கு பெரிய காயமாக இருக்கு இவர் செய்கிற உதவியை பார்க்கல இவர் வாய் செய்கிறது அதிக கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி செய்யாதுங்க அந்த சீர்திருத்தம் அது இதெல்லாம் பிறகு சோமான புறவு இவர் சோம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நீ பார்த்தியா சொன்னால் கேட்கல பாத்ரூமை ஒழுங்குனா கழுவுன்னா கழுவல்ல இப்போ வலிக்கு உளுந்தியா வழிக்கு உளுந்தாச்சு தூக்குங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க எல்லாம் சரியான பிறகு அது எதனால நடந்து என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒழுங்குகளை செய்யுங்கள் ஆனால் அந்த நேரத்தில் போட்டு செய்யக்கூடாது இயேசு பேதிரும் அந்த தண்ணியில் முங்கிட்டாருல அந்த கடல் மேலே நடந்தாரு பிறகு தொடர்ந்து நடக்க முடியல அப்போ அவர் தண்ணிக்குள்ளே போகும்போது இயேசு உடனே என்ன செய்தார் கையை பிடிச்சி எழுப்பினார் அதான் விஷயம் கையை பிடிச்சு தூக்கி விட்டார் கையை பிடிச்சி தூக்கி விடுக்கு முன்னால உபதேசம் பேச ஆரம்பிச்சார்னா பேதர் மொத்தம் மூழ்கி போயிருப்பார் கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு சொன்னார் ஏன் சந்தேகப்பட்டாய் அல்ல நமக்கு ரொம்ப தேவை நல்ல கடமைகள் செய்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்படுத்தி வருவீர்கள் என்றால் அது ரெண்டு பேருக்கும் நல்ல பலன்களை தரும் எல்லாவற்றுக்கும் மேலாய் நம் ரெண்டு பேரையும் இணைத்த கர்த்தருக்கு நல்ல பலனை தரும் அந்த கண்ணோட்டத்தை விட்டுறக்கூடாது நூல் சீக்கிரமாய் மூணு புரி கணவன் ஒரு புரி மனைவி ஒரு புரி யாரு கர்த்தர் அப்படி ஸ்ட்ராங்கா மூன்று புரி சேர்ந்த கணவன் மனைவி வாழ்க்கையா இருந்தா அது அறுந்து விழவே விழாது நிறைய பேர் நிறைய பேர் ஒரு மனமே கிடையாது இனி ஒரு பட்டாலும் எப்படி அனனியா சப்பீராளை போல ஒரு மனம் பொய் சொல்றதுக்கு ஒரு மனம் கள்ளத்தனம் சொல்கிறதுக்கு ஒரு மனம் அப்போ அதில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிய ஆனால் கர்த்தர் இல்லை ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிடுறதுக்கு ஒரு மனம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மனமாக இருந்தாங்க ஆனால் அதில் யாரும் இல்லை கர்த்தரை வெளியே விட்டுட்டு ஒரு மனம் இதுவும் ஆபத்தாய் முடிகிறது கவனமாக இருக்கணும் ஆக்கில்லா புஷ்கில்லா குடும்பம் கணவன் மனைவி ஒரு மனமாகவும் இருந்தாங்க கர்த்தரை நடுவில் வைத்திருந்தார்கள் அவள் வெற்றி பெற்றார்கள் இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றவருடைய குடும்ப வாழ்க்கை போல உள்ளதல்ல உங்களை குடும்பமாக்கினவர் உங்கள் குடும்பத்தின் மூலமாக தாம் மகிமைப்பட விரும்புகிறார் சொல்லுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தெய்வ மக்கள் குடும்ப வாழ்க்கை குறித்தும் கரிசனையா இருங்கள் கடமைகளை சரியா செய்யுங்க இனி ஆத்மீக கடமைகள் இருக்கிறது கணவன் மனைவி வரும் சரீர கடமையோடு நிக்கல ஆத்மாவுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒன்று பேதுரு மூன்று ஏழு சொல்லுகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போய் சேரணுமா நித்திய ஜீவனில் போய் சேரணுமா இயேசுவின் வருகையில போய் சேரணுமா அல்லா அப்போ அதுக்கும் ஒருவர் ஆத்மாவை ஒருவர் கட்டி எழுப்புகிற ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு இயேசுதான் ஆத்மாவை கட்டி எழுப்புகிறவர் பரிசு தாவியானவர் அதை செய்கிறார் ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை என்கிற நிலையிலே ஒரு கடமை இருக்கிறார் புருஷன் ஜோமண்ணில்ல கொஞ்சம் நாளாக ஜபம் சரியில்லை அப்போ மனைவிக்கு அது ஒரு பாரமாக மாறணும் ஐயோ இவருக்கு ஆத்மா நஷ்டப்பட்டுற கூடாது இவர் பலவீனப்பட்டுற கூடாது இவரை கட்டி எழுப்பணுமேன்னு சொல்லி ஆனால் விவேகமாக அன்பா உடனே நாங்கள் போய் சத்தம் போடுறது உங்களுக்கு ஜோம் பண்ண தெரியாதா குழந்தைய போல உங்கள்கிட்ட சொல்லணுமா ஜோம் பண்ணாட்டா குடும்பத்தில் அது வரும் இது வரும் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது தான் ஆனால் என்னமோ அவருக்கு ஜோம் பண்ண முடியாமல் கொஞ்சம் தணறுகிறார் அப்போ நீங்கள் இதை சொல்லி அவரை இன்னும் தட்டி தாழ் கீழே தாழ்த்தாமல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் பெரிய பெரிய காரியம் நடக்கும் பாருங்க நீங்க சோர்ந்து போக கூடாது இந்த மாதிரி தூக்குகிறவர்களா இருக்கணுமே சவர இப்படி தட்டுறவர்களா இருக்க கூடாது தட்டுனா ஒரு புருஷனும் ஒண்ணும் சொன்னா கேட்க மாட்டான் தான் நீ பாப்பில்ல அதுதான் ஆண் பிள்ளைகள் தன்மை ஆண்டவருக்கே தெரியும் அதனால தான் அவர் எபேசியர்ல சொன்னார் மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் எவ்வளோ அழகா சொல்லி அதுதான் அதுதான் அந்த கோர் கோர் பாயிண்ட் பாயிண்ட் மனைவிகளுக்கு அன்பு வேணும் அவள் சார்ந்து வாழும்படி படைக்கப்பட்டவர்கள் என்னன்னா அவள் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு மதிப்பு இருக்கணும் அதாக உள் கடப்பு ஆனா நம்ம தேவனுக்குள்ள வந்த பிள்ளைகளை இதெல்லாம் மாறி மாறி சைத்துக் கொள்வோம் ஆனா இயற்கை ரீதி அதுதான் அப்போ இதை நாம் கவனித்து கொண்டு எப்படியாவது தாங்க வேண்டும் அதுபோல் மனைவி சில விஷயங்கள தளர்ந்து போகலாம் ஆத்மீக விஷயத்தில் அப்போ அதில் புருஷன் அன்பாக அதை ஆதரி ஆதரவு கொடுத்து தூக்கி எடுக்கணும் தட்டி தட்டி திருத்தி அப்படி செய்ய முடியாது அது கீழ நீக்கி போயிட்டே இருக்கும் நீங்கள் தட்டாதருங்கள் ஒருவரை ஒருவர் வாயினாலும் மற்றபடியும் தட்டி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது என்கரேஜ் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க அன்பின் வார்த்தைகளை சொல்லுங்க தூக்கி நிறுத்துங்க இப்படி செய்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அனுபவிப்பீர்கள் உங்கள் கர்த்தர் உங்களை இணைத்த நோக்கம் நிறைவேறி அவர் மகிமைப்படுவார் அதே மாதிரி ஆவியில் கடமை இருக்கு ஆவியில் மாறி மாறி கடமை செய்ய வேண்டியிருக்கு ஆவி பொதுவா தன்மைகள் நம்முடைய உள்ளான தான் நம்ம தன்மை படிந்திருக்கிறது சிலருக்கு சுயநல தன்மை ஆத்திர தன்மை எரிச்சல் தன்மை இப்படி நிறைய தன்மைகள் இருக்கிறது அந்த தன்மைகள் மோசத்தை கொடுக்கும் ஆனால் அந்த தன்மைகளுக்கு அந்த தன்மைகளுக்கு பதிலாக ஆவியின் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அன்பின் தன்மை சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் இது நல்ல சுபாவங்கள் இது உருவாகணும் இது உருவாயிட்டா அதுதான் கிறிஸ்துவின் சாயல் அந்த சுபாவம் நம்ம தரிக்கணும் அப்போ அதுக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கடமை இருக்கிறது புருஷன் துண்டிக்கிறது பயங்கர கோபம் ஒரு நாள் இல்லாத கோபம் இப்போ சில நாட்களா என்ன செய்வார்னே தெரில அவரை பார்த்தாலே பயமாக இருக்கு அப்போ மனைவிக்கு ஒரு கடமை இருக்கு அவருக்காக அந்த ரங்கத்தில் ஜெபிக்கணும் எப்படி தோத்துறோம் இதுக்கு மேலே உங்களை ஒன்றும் சொல்லப்படாது மனைவிக்கு ஒரு கடமை இருக்குது அந்த சுபாவம் சரியில்லாத புருஷனுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க ஆ ஜெபிக்கணும் பாஸ்டர்ட்ட போய் ஜெப குறிப்பு சொல்லான்டா நீங்கள் தனிமையில் ஜெபிக்கணும் நல்லா ஜெபிக்கிற அந்த சிஸ்டர்ட்ட போய் சொல்லான்டா ஒரு சிஸ்டர்ட்டையும் ஒரு பிரதர்ட்டையும் ஒரு பாஸ்டர்ட்டையும் உங்கள் புருஷனை பற்றி நீங்கள் சொல்லான்டா உங்க மனைவியை பற்றி நீங்க சொல்லான்டா அதுக்கு எல்லாம் பிரேயர் சப்போர்ட் தேவையில்லை உங்க பிரேயரே கர்த்தர் கேட்பார் ஏன் இதெல்லாம் சொல்றேன் இப்படி பிரேயர் ரிக்வஸ்ட் சொல்லியே தீமைகள் தீமைகள் அதனால விவேகமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் தனிமையில் ஜபித்தா போதும் அவருக்கு காது கேட்க ஜெபிச்சிட்டு இருக்காதீங்க அவருக்கு ஆத்திரம் பின்னும் டிகிரி ஏறிடும் தனிமேல ஜோமனுங்க கர்த்தர் கேட்கட்டும் ஏன்னா கர்த்தர் தானே அதை சரிப்படுத்துகிறவர் அந்த ஆவியை அடக்குவார் அமைதிப்படுத்துவார் சரி செய்வார் ஸ்தோத்திரம் ஒன்று சொன்னா எல்லாருக்கும் உண்டுல சில மனைவியின் தன்மை சில வித்தியாசமா இருக்கும் அப்போ புருஷனும் இதே மாதிரி ஸ்டெப்பு தான் எடுக்கணும் உடனே போய் நான் திருத்துவேன் நான் அதிகாரம் காட்டுவேன்னு போகாம என்ன சூழ்நிலை உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியலையே ஏதோ இருக்கு கொந்தளிக்காதவா கொந்தளிக்கிறா இந்த மாதிரி செய்யாதவா இப்போ செய்கிறா என்று சொன்னா நீங்க முதல்ல தனிமையில் ஜோமண்ணுங்க கர்த்தரிடத்துல உங்களை தாழ்த்துங்கள் அப்படி நீங்கள் ஜோமணிட்டு அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அதில் விவேகமாக டீல் பண்ணீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் அந்த ஆவியை சரிபடுத்துவார் அல்ல இல்ல அப்போ ரெண்டு பேரும் நல்ல ஆவி உள்ளவர்களாய் நல்ல தன்மை உள்ளவர்களாய் நீங்கள் முன் செல்லும் பொழுது அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் சில ரட்சிக்கப்படாத புருஷர்கள் மனைவிகளோடு சில விசுவாசிகள் வாழ்கிறீர்கள் அது இருக்கட்டும் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிங்க அது அவர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் வரும் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அது சவால் ஒன்று பேதோ மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்பிடியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் ஒரு அல்ல சொல்லுவோம் என்ன அழகாக சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா மனைவிகளே உங்கள் புருஷன் ரச்சிக்கப்படலை குடிக்கிறாரு அல்லது வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படி இருந்தாருன்னா நீங்கள் உடனே கண்ட கண்ட இடெல்லாம் போய் குறிப்பு சொல்லுவதோ எல்லார்ட்டையும் போய் சொல்லி சொல்லி உங்களுக்கு ஒரு அனுதாபம் பெறுவதோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அது தீமையைத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் நினைச்சீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி ஜோம் பண்ணுங்க தனிமையில் ரெண்டாவது நீங்கள் ம நீங்கள் நல்ல நடக்கை நடந்து அவர்களை ஆதாயப்படுத்தணும் அந்த பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்தே என்ன செய்வார்கள் திருந்துவார்கள் போதனைகளை கொடுக்காதிருங்கள் மனைவிகள் புருஷனுக்கு போதனை கொடுக்காம நல்ல நடக்க நடங்க நான் ஒரு சமயம் ஒரு சகோதரியின் சாட்சியை கேட்டேன் புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடிப்பாரான் கடுமையாக அடிப்பாராம் ஆனால் இவங்க எல்லா அடியும் வாங்கிட்டு அதுக்கு பிறகும் ஒரு நாள் ரொம்ப அடித்து போட்டாராம் அடிச்சு போட்டு இவர்கள் அந்த வேதனையோடு எழும்பி அவருக்கு சோறு வைத்து கொடுத்து எல்லா பணிவுடையும் கரெக்டாக செய்து சிரித்த முகத்தோடு பேசி அது அவரை தொட்டதான் அவருக்கு பெரிய உணர்வு வந்துட்டு இவ்வளோ அடித்து போட்டேன் இவ்வளோ அவளுக்கே எழும்ப முடியாத நிலை ஆனால் அதன் நடுவிலும் எழும்பி எனக்கு சாப்பாடெல்லாம் வச்சு தந்து அதுக்கு மேலே ஒரு சிரித்த முகத்தோடு என்னோடு பேசி செயல்படுகிறாள்னு சொல்லி அந்த தொடுதல்னால் சீக்கிரமாய் அவர் ரட்சிக்கப்பட்டாராம் அல்ல இப்படி எத்தனை பேருக்கு சாட்சி இருக்குது நல்ல சாட்சி ஆனால் சிலருக்கு இது வரமாட்டேங்குது அவர் குடிக்கிறது தப்பு ஆனால் அவர் குடிச்சிட்டு வந்தார்னோடனே மனைவி முகம் மாறிடுது பேச்சு மாறிடுது நல்லா பொழுது மதிப்பாக பேசுறது குடிச்சிட்டு வந்தால் அவனைவனேன்னு பேசுறது அந்த ஆள் குடித்தாலும் அவருக்குள்ள உணர்வு இருக்கும் அவருக்கு பேலன்ஸ் தான் தவறுமே தவிர அவருக்கு என்ன இருக்குது உள்ளுக்க உணர்வு இருக்குது நீங்கள் சொல்றதெல்லாம் அங்கே ஆகுது அவர் இன்னும் இன்னும் மோசத்துக்கு எதுவாக போயிட்டே இருப்பார் இந்த கோபம் தீர்க்கு திரும்ப போய் குடிக்க போவார் இதுதான் அந்த போதை அடிமைத்தனம் அதனால நீங்கள் விவேகமாக அவருக்கு போதனை செய்யாண்டாம் அவரை எதிர்த்து நிற்க வேண்டாம் கர்த்தருடைய பாதத்திலே அந்தரங்கத்திலே ஜெபியுங்கள் அதே வேளையில் அந்த மனுஷனுக்கு சாதா இருக்கும்போது என்ன நல்ல முகம் காட்டி நல்லா செய்வீங்களோ அதே போல செய்யுங்கள் அல்ல உங்கள் அந்த நல்ல நடக்கையை பார்த்து அவரும் திருந்துவார் கர்த்தரும் உங்களுக்கு இறக்கம் செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் சரி குடும்பத்தில் பல கடமைகள் அதிலே விசேஷமாய் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் கடமை செய்ய வேண்டியவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் சிலர் நினைக்கிறது அவளுக்கு சர்வீஸ் அவளுக்கு நல்ல ஹரையல்லாம் நான் அனுபவிக்கணும் ஆனால் அவளுக்கு ஒரு காய்ச்சலோ சரீரத்தில் கஷ்டம் தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பணும் அது ஒரு தவறான காரியம் அம்மா வீட்டுக்கு போறதோ பராமரிக்கப்படுவதோ தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு புருஷன் அப்படி அனுப்பக்கூடாது விவாகம் பண்ணியாச்சும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சரீரம்னு பைபிள் சொல்லுது நீ ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும் அப்போ கஷ்டத்துக்கு மட்டும் அம்மா விடுனா அம்மா அப்பா இல்லாட்டா என்ன பண்ணுவீர்கள் அம்மா அப்பா தூரத்துல இருந்தா என்ன பண்ணுவீர்கள் அதனால புருஷன் வாயினால கொண்டு விடட்டா அம்மா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வாரியா இந்த வார்த்தையே வரக்கூடாது மனைவியா விரும்பி போறதுன்னா சரி ஓகே தப்பு கிடையாது ஆனா நம்ம தன்மைகள் இதில் கவனமா இருக்கட்டும் கடமை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் மூன்றாவதாக சமூக கடமையை பற்றி சொல்ல விரும்புகிறேன் நாம் இந்த சரீரத்தில் வாழும்படி கத்தர் வச்சிருக்கிறார் குடும்பமாக வாழும்படி கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு சமூகமாக வாழும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு அலிலியா சொல்லுவோம் உழைத்து பிழைக்கிறோம் அந்த உழைப்பு நமக்கு பிழைப்புக்கும் ஆகிறது சமுதாய வளர்ச்சிக்கும் ஆகிறது நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலைகள் தொழில்கள் உங்கள் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் அதே வேளையில் இந்த நாட்டுக்கு அது பிரயோஜனம் புரியுதா உங்களுக்கு நீங்க எந்த வேலை செய்தாலும் அதனால நாடு வளருது தேசம் வளருகிறது சமூகம் வளருகிறது அப்ப நாம் இந்த இந்த நேஷன் பில்டிங் தேசத்தை கட்டி எழுப்புகின்ற காரியத்திலே நாம் நம்முடைய தொழில் மூலமாக நம்முடைய வேலை மூலமாக சமுதாயத்தில் நாம் செயல்படுகிற விதங்கள் மூலமாக நாம் பங்களித்து கொண்டிருக்கிறோம் இது பலருக்கு சிந்தனையில் ஓடாது உழைக்கிறதுனால என் பிழைப்புக்குன்னு தான் நினைப்பாங்க ஆனால் உங்கள் பிழைப்புக்கு தான் அதோடு கூட நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிறதுனால ஒட்டுமொத்தம் இந்த தேசம் வளருகிறது சமூகம் வளருகிறது ஒரு காலத்தில் இருந்த சமுதாய நிலைமையை பொழுது இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம டெவலப் ஆகி வந்துட்டோம் ரொம்ப வசதிகள் பெருகிட்டு ரொம்ப வாய்ப்புகள் உருவாயிட்டு இதெல்லாம் வருகிறது எப்படி அநேகருடைய உழைப்புகள் அல்ல இல்லையா ஆங்காங்கே இருந்து அவரவர் செய்கிற உழைப்புகள் சமூகம் ஒரு பக்கம் சீர்கட்டு போகுது அது வேற விஷயம் ஆனால் நிறைய விஷயத்துல அது முன்னேறதை பார்க்கணும் எப்படி வருது டெவலப் ஆகி வருகிறது அது மனித உழைப்புகள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமூக கடமை இருக்கிறது அந்த சமூகத்தை உயர்த்துவதில் நமக்கு கடமைகள் இருக்கிறது பொருளாதாரம் மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய அந்த என்ன சொல்லுகிறது மனநிலைகள் கூட சீர்பொருந்தி நல்லா வர்றதுக்கு சில மனிதர்களுடைய அந்த கடின உழைப்புகள் பிரயாசங்கள் பிரயோஜனப்படுகிறது ஸ்தோத்திரம் அதனால் நாம் இந்த நமக்கு அருளப்பட்டது என்ன இந்த சமூகத்தில் நமக்கு செய்ய கிடைக்கிற கடமைகள் என்ன முக்கியமாக அடிப்படையாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன் ரெண்டு தசுலோனி கேயர் மூன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் சமூக கடமையில் ஒரு அடிப்படை வேலை செய் வேலை செய் என்று சொல்லுகிறார் அப்போது இங்கே ஏதோ ஒரு வேலை நம்ம செய்யணும் ஒருவேளை அந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில் ஆரம்ப காலத்தில் எல்லோரும் தங்களுடைய சொத்துகள் சுதந்திரங்கள் எல்லாம் விற்று கொண்டு அப்போசருடைய பாதத்தில் வைத்தார்கள் சபையிலே எல்லாருக்கும் சபைய எல்லோரும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அப்போது எல்லாருக்கும் சபையிலே சாப்பாடு எல்லோருக்கும் எல்லாம் நடக்கும் பொதுவாக அப்படி இருக்கும் பொழுது இனி தொடர்ந்து அது நடக்கணும்னா எல்லோரும் உழைக்கணும் எல்லாரும் உழைச்சிட்டு வந்து எல்லாரும் கொண்டு வந்து எல்லோரும் பொதுவாக வச்சு பண்ணணும் ஆனால் இந்த ஒரு அடிப்படையாக இருக்கலாம் அது அதுதான் நான் சொல்ல வரல இருக்கலாம் சிலர் என்ன பண்ணுறாங்க சும்மா வேலை செய்யாமலே சுற்றிட்டே இருப்பார்கள் அவள் சபையில் சாப்பாடு சாப்பிடுவார்கள் வேலைக்கு போக மாட்டார்கள் அதனால தான் இவர் சபைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் தசலோனிக்கு சபைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுகிறாரு ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதுங்கிறார் அப்போ கண்டிப்பாக அவரவர் என்ன செய்யணும் வேலை செய்யணும் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராக ஒழுங்கத்து தெரிகிறீங்க அப்படி தெரியக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை என்ன செய்யணும் சாப்பிடணும் இதையும் வேத வசனமாக ஆவியானவர் நமக்கு தந்தருளி இருக்கிறார் லூயா அதனால நம்ம அப்படி இருக்க மாட்டோம் எல்லாரும் பிஸியாக இருக்கணும் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் வேலை செய்தால் கர்த்தர் கூலி தருவார் அவன் சிலருக்கு நம்ம இடத்துல சில பிரச்சனை என்னன்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும் படிப்பு ரெண்டு மூணு எம்ஏ பட்டம் அதுக்கு மேல அங்கே ஒரு பிஹெச்டி படிப்பு நல்லதுதான் எல்லா பட்டமும் வச்சுட்டு அந்த உயர்ந்த வேலையை கிடைக்க வேலை வருது இவர்கள் வேலை வாய்ப்பு அங்கே தட்டி கொண்டிருப்பார்கள் மேலே சில அவர்களுக்கு எதிர்பார்ப்பு கீழான சில வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு வந்து வாசலை தட்டுது அதை தட்டி விட்டுருவாரு தட்டி விட்டுட்டு கடைசியில் வீட்டில் சும்மா இருக்கிறது இது தப்பு வாலிபனே வாலிப பிள்ளையே உன்னை உன் பெற்றோர் நல்லா வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு இப்போ நீ அந்த படிப்பு கேட்ட ஒரு வேலையை பாரு படிப்பு கேட்ட வேலை கிடைக்கலன்னா கிடைத்த வேலையை செய் உங்களுக்கெல்லாம் ஒரு இது பிள்ளைகள் யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது ஆனால் ஒரு உணர்வுக்காக சொல்றேன் என்ன படிக்க வச்சுட்டாங்க இனி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு போட வேண்டிய வரக்கூடாது நான் ஏதோ ஒரு வேலையை செய்து என் காரியத்தை நாம் பார்க்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் உதவியாக இருக்கணும் ஒரு அல்லையோ சொல்லுவோம் இது எல்லாருடைய ஒரு ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் அதுக்கு எந்த வேலை செய்ய வைக்கப்படக்கூடாது எம்ஏ படிச்சுட்டு நீ வந்து மீன் விற்குதியாக்கும் ஆமாம் எனக்கு எம்ஏ படித்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் மீன் விற்பேன் நான் காய்கறி விற்பேன் நான் வேணால் தெருவில் இப்போ தூக்கிட்டு போயோ வண்டியில் வச்சு தள்ளிட்டு போயோ கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்கலையோ வாங்கலையோன்னு இல்லையோன்னு கூப்பிட்டாது விற்பேன் எனக்கு அதில் கிடைக்கிறத வச்சு நான் வாழ்வேன் என்ன தப்பா உறைஞ்சி போயிருக்கிய கல்லை போல இதெல்லாம் நம்ம ஆளுக்கு ஒத்து வராது பிள்ளைகளை செய்யவும் விட மாட்டார்கள் பெற்றோர் இப்படி இருக்கிறதுனால தான் வளர்ச்சி இல்லை வளர்ச்சி மட்டும் இல்லை நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு நிறைய பாதிப்பு வருது சோம்பல் வருது சோர்பு வருது அடுத்து பல பல பிரச்சனை அந்த ஆத்மாவை கெடுக்குது அப்ப இதிலாம் நம்ம கவனமாக இருந்து பைபிள் அழகா சொல்லியிருக்கு நீ உழைக்கணும் நீ வேலை செய் வேலை செய்து சாப்பிடு அல்ல சத்தமா அப்போ நீங்க எல்லா வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பெரியவர்கள் கூட பலன் இருக்கிற வரைக்கும் ஏதோ செய்வோம் தப்பு கிடையாது வேலை செய்வோம் அதுக்காக ஓவர் வேலை எடுக்கக்கூடாது அதிக வேலை டபுள் டியூட்டி அது இது பிறகு ஒரு ரெஸ்டும் கிடையாது குடும்பத்துக்கும் நேரம் செலவு பண்ண முடியாது கர்த்தருக்கும் நேரம் செலவு பண்ண முடியாது ஜபங்கள் அளவு கூட்டங்களுக்கும் முடியாது அந்த அளவில் போய் சம்பாதிக்கணும்னு ஆண்டவர் விரும்பல நீங்க உங்க நிலைக்கு தக்க வேலை செய்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே சிலர் நினைக்கிறது ரொம்ப வேலை செய்து ரொம்ப பிரயாசம் எடுத்து பணத்தை சம்பாதிச்சா தான் அப்படி நிறைய செய்துட்டு கடைசியில் போயிருது சிலருக்கு ஏன் நீங்க வேலை செய்து உழைச்சது நல்லது ஓவர் உழைப்பு ஆனால் கர்த்தரை விட்டு விட்டீர்கள் கத்தோடைய காரியத்தில் இல்லாத அளவுக்கு போய் வேலை செய்து பணம் பணம் ஓடுனீங்க அது ஃபெயிலியர் செய்யுங்க அதே வேளையில் ஓவரா செய்யணும்னு கிடையாது உனக்கு நியமிக்கப்பட்டதை கர்த்தர் தந்ததை செய்யுங்க செஞ்சுட்டே இருங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா அதனால் அந்த சமூகத்தில் உங்க கடமை சரியா இருக்கு நீ நாலு பேர் வேலை செய்யாமல் இருந்தா உங்களை மட்டும் பாதிக்கிறதுல மொத்த நாட்டையும் அது பாதிக்குது சமூகத்தை அது பாதிக்குது ஏன்னா கர்த்தர் உண்டாக்கின தேசம் கர்த்தர் உண்டா கர்த்தர் உண்டாக்கின உலகம் அது வளரணும் அது மேன்மை அடையணும் எல்லாருக்கும் அந்த சமூக கடமை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அல்ல லூயா இதில் இன்னொரு வார்த்தை எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாகியிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அங்கே ஏதாவது ஒரு வேலை செய்யப்பான்னு சொன்னார் இப்போ எபேசியில் சொல்லும்போது கொஞ்சம் கூட திருத்தி சொல்லுகிறாரு நீ ஏதாவது ஒரு வேலை செய்யணா போய் மதுபானத்தை விற்றுக்கிட்டு இருக்காத சிகரெட்டை விற்றுக்கிட்டு இருக்காத மூக்குப்பொடியை விற்றுக்கிட்டு இருக்காத அதில் நலமான வேலை அல்ல சினிமாவில் போய் வேலை பார்க்காத அதெல்லாம் மற்றவர்களை கெடுக்கிற காரியங்களா இருக்கிறது நீ நலமான வேலை செய்து பிரயாசப்படு சொல்லுவோம் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் நமக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும் செய்ய போயிடக்கூடாது கர்த்தருக்கு பிரியமான வசனத்துக்கு அந்த நலமான வேலை போதும் அது கத்தர் தருவார் அந்த நலமான வேலையில் ஏதோ ஒரு வேலையை நாம் செய்து கொண்டே இருப்போம் ஸ்தோத்திரம் அப்போது நலமான வேலை செய்யுங்கள் நலமான வேலை செய்யுங்கள் அதுபோல் கத்தர் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறார் ஆறு நாட்கள் வேலை செய்யுங்கள்ன்றார் அப்படிதானே ஆறு நாட்கள் வேலை செய்யுங்க ஒரு நாள் என்ன செய்யுங்க ஓய்ந்திருங்கன்றார் அது ஓய்வு நாள் பிரமாணம் அல்ல ஆனாலும் ஆண்டவருடைய அந்த நியமத்தை பார்க்கும்போது நீங்கள் ஏழு நாளும் வேலை செஞ்சிட்டு இருந்தால் மொத்தத்தில் பாதிக்கப்பட்டுருவீர்கள் சரீரம் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் தெய்வீகம் பாதிக்கப்படும் அதனால தான் ஆண்டவர் வந்து அப்புறந்தே சொல்றாரு சொல்கிறார் ஆறு நாள் வேலை செய் ஆறு நாள் வேலை செய்ய நிறைய வசனங்கள் அதுலேயும் ஆறு நாள் வேலை செய்து ஓய்ந்துருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அன்னைக்கே லேவிய ராகமம் இருபத்தி மூன்று மூன்று ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் செய்ய வேண்டாம் இப்போ ஓய்வு நாள்னு சொன்னா எல்லாருக்கும் ஹாலிடே கொடுத்து வீட்டில் எல்லாம் உட்கார வைக்கணும் இப்போ சொல்றாரு உனக்கு ஹாலிடேன்னா அது என்னது உனக்கு சபை கூடும் நாள் எத்தனை பேர் இல்லையோ சொல்ல முடியும் அப்போ ஓய்வு நாள் என்பதுடைய அர்த்தம் வீட்டில் கடந்து உறங்கணும்னு இல்லை நீ அந்த ஓய்வு நாள் ஆறு நாள் வேலை செஞ்சுட்ட அப்போ அந்த அடுத்த அந்த ஒரு நாள் என்னச்சு வேலை அந்த வேலையை செய்ய அதை நிறுத்தி நிறுத்திவிட்டு நீ சபை கூடிவா கர்த்தருடைய காரியத்தில் இரு அல்லூயா பொதுவா ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் ரெஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் ரஸ்ட்னு சொல்லுவாங்க நம்ம வழக்கமாக செய்கிற வேலையை விட்டுட்டு ஒரு நாள் இன்னொரு செயல்பாட்டுக்குள்ளே வந்தோன்னா அதுவே நமக்கு இழைப்பாருதல் அப்போ அந்த தான் ஆண்டவர் இதை வச்சிருக்கிறார் நீ என்ன செய் நீ ஆறு நாள் வேலை செய் இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவ் கர்த்தர் உயிர் நாள் வாரத்தின் முதல் நாள் நமக்கு ஹாலிடே ஒரு பெரிய அல்லா சொல்லுவோம் இதுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிற இந்த காலத்திலேயே கர்த்தர் நமக்கு வாரத்தின் முதல் நாள் ஹாலிடே தந்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆமீன் அப்ப நமக்கு இதுதான் ஓய்வு நாள் இதுதான் கர்த்தோடைய நாள் இதுதான் நமக்கு வாரத்தின் முதல் நாள் நீங்க கர்த்தருக்கானதை செய்யுங்க மற்ற ஆறு நாளும் இந்த நாள் தொழில் செய்றவங்க எல்லாம் கண்டிப்பாக உங்கள் தொழில் நிறுவனத்தை ஞாயிற்றுக்கிழமை பூட்டி போடுங்க அன்னைக்கும் போய் வேலை செய்யாதீங்க அன்னைக்கு போய் தொழில் நடத்தாதீங்க சிலருக்கு அப்படி குரு இருக்கு சொன்ன சில காரியம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உள்ள ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனால் நீங்க எல்லா வசனத்தையும் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆறு நாட்கள் வேலை செய்யுங்க நல்ல வேலை வாங்குங்க அது ஏழாவது நாள் அதாவது அந்த ஓய்வு நாள் கர்த்தருக்கானதை லூயா நான் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஆலோசனை சொல்லுவது என்னன்னா சண்டே நமக்கு ஒரே நாள் தான் லீவ் அன்னைக்கு காலையில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதற்கு சாயங்காலம் கர்த்தரை சேவிப்பதற்கு என்று வைத்து கொண்டீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன்னா அந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கிரிய தான் கத்தோடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் அப்போ காலையில் பகல் நேரம் நாம் தொழுது கொள்ளுகிறோம் ஒன்று கூடி கத்தரை ஆராதிக்கிறோம் அதே வேளையிலே நமக்கு அடுத்தது மத்தியானம் சாயங்காலம் கர்த்தருக்காக சில சேவைகள் செய்வோம் சில ஊழியங்களை செய்வோம் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி மினிஸ்டி அறிவிக்கிற ஒன்று செய்வோம் ஏதோ செய்வோம் இல்ல கூடி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம் ஊழியங்களுக்காக அப்போ ஆறு நாளும் எனக்காக எனக்காகன்னு செயல்படுறேன் ஜெபிக்கிறேன் எல்லாம் செய்றேன் ஆனா இந்த ஓய்வு நாளில் கர்த்தருக்காக இது கர்த்தருடைய நாள் அல்லூயா அல்லா ஸ்தோத்திரம் ஆகவே இந்த சபை ச சமூக கடமை நிறைய இருந்தாலும் அதோடைய அடிப்படை இது இனி சபையிலே நாம் சபையின் கடமை இருக்குது நமக்கு ச சமுதாயம் மட்டுமல்ல நமக்கு என்ன தந்திருக்கிறாரு சபையை தந்திருக்கிறார் அப்போ சபையிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் பைபிளில் நிறைய சொல்லி இருக்கிறது சபைக்கு நாம் என்ன செய்யணும் சபை ஊழியத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கணும் சபை ஊழியத்தின் வளர்ச்சிக்காக சில காரியங்களில் ஈடுபட்டு நாம் செயல்படணும் சபையின் காரியங்களுக்காக கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம் பல காரியங்கள் இதில் சந்தோஷமாய் நாம் முன்னின்று இது கர்த்தர் எனக்கு தந்த சபை தேவனுடைய வீடாகிய இந்த சபை அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி உரிமையோடு சந்தோஷத்தோடு சபையிலும் நம்முடைய உழைப்புகள் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய கொடைகள் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் சபை வளர்ந்தால் மனுக்குலத்துக்கே குலத்துக்கே ஆசிர்வாதம் எந்த தேசத்தில் சபை வளர்ந்து வருகிறதோ அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம் அல்லையிலூயா அதனால சபையிலே நம்மை கொண்டு வந்தது பாக்கியம் அநேகருக்கு இந்த சபை என்கிற வெளிப்பாடும் இல்லை இந்த உள்ளே வரக்கூடிய பாக்கியமும் இல்லை அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு இதை கொடுத்தார் இல்லையா நாம் இதுலேயும் நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அல்ல சபையிலே விசுவாசிகளை பார்த்தோ ஊழியக்காரரை பார்த்தோ அல்ல கர்த்தருடைய கர்த்தரை பார்த்து சபையின் கடமைகளை செய்யணும் அல்ல லூயா சில சபைகளில் சில ஊழியக்காரர் இருக்கும்போது சில விசுவாசிகள் நல்லா உழைப்பாங்க நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஊழியத்துக்காக அந்த ஊழியர் மாதிரி இன்னொரு ஊழியர் வந்துட்டா அப்படியே ஒதுங்கிடுவார்கள் அப்போ இவர்கள் செய்தது ஊழியருக்கா செய்தாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட நபருக்கா செய்தாங்களே தவிர அவங்க சபைக்காக கர்த்தருக்காக செய்யலை அல்ல லூயா நம்ம எப்போ மேலே கரெக்டா இருக்கணும் கர்த்தர் எந்த ஊழியரை வச்சு எப்போ நடத்தணுமோ அதை நடத்தி கொண்டே இருப்பார் அவருடைய வேலை ஆனா நம்ம இந்த ஊழியர் அந்த ஊழியர்னு பார்க்காம கர்த்தருடைய சபை லூயா கர்த்தருடைய ஊழியம் அந்த இது நமக்கு பதிந்து இருக்கணும் இந்த சபை அல்லது எந்த எந்த சபைன்னு வச்சுங்க கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபை அந்த சபையின் மூலமா எனக்கு ரட்சிப்பு வந்தது இயேசுவின் ரட்சிப்பு கிடைத்தது அந்த சபைக்கு நான் எப்பொழுதும் ஒரு பங்களிப்பு கொடு செய்துட்டே இருக்கணும் அல்லா சபையை நேசிக்கணும் சபை வளர்ச்சிக்காக நல்லா நிற்கணும் ஆக்கில்லா புஷ்கில்லா குறித்து பவுல் ஒரு சாட்சி சொன்னார் இவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் வேற யாருக்கும் சொல்லாத ஒரு சாட்சி இந்த கணவன் மனைவி இந்த குடும்பம் இந்த விசுவாச குடும்பம் இவர்கள் என் பிராணனுக்காக இயேசுக்காக எல்லாரும் கழுத்தை கொடுப்பாங்க ஆனால் இவர்கள் இயேசுக்காக கொடுக்கறதோடு கூட ஊழியக்காரன் என்ற முறையில் என் பிராணனுக்காக என்ன செய்தவங்க தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் நமக்கு கூட அந்த நக்கா சபையில் உத்தரப்பிரதேசத்தில் திடீர்னு பாஸ்டரை எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணார்கள் அப்போது ஆராதனை முடித்தோடனா வந்து அரெஸ்ட் பண்ணார்கள் இந்த விசுவாசிகளும் கூட போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணு அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கிறது அவங்க புதிய விசுவாசிகள் தான் அவங்களுக்கு இப்படிலாம் சத்தியம் படிப்பிச்சு கொடுக்கற காலமும் இல்லை நேரமும் இல்லை அந் அவ்வளோ ஒரு ஒரு புதிய சபை தான் ஆனால் அவங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா இந்த ஊழியக்காரரை கர்த்தர் எங்கோ இருந்து எங்களுக்கு மிஷினரியாக அனுப்பி அவருக்கு ஒரு பாடு வந்துச்சுன்னா அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் கூட நிற்போம் அவருடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் நீ பல சபையில் இது கிடையாது பாஸ்டரை வந்து பிடிச்சாங்கன்னா பாஸ்டர் பார்த்துக்கிட்டேன் எல்லாரும் வீட்டுக்கு ஓடிடு பிறகு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் வரும்பொழுது நிலமை எப்படி இருக்குது எப்படி நாலு ஆளுகிட்ட விசாரித்து ஒரு பிரச்சனை இல்லைன்னா வருவார்கள் இல்லைன்னா வேறு சபைக்கு போயிடுவார்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி அல்ல சபைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஆமாம் இது நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பத்தில் நல்லதெல்லாம் நமக்கு தான் நம்ம பகிர்ந்து அனுபவிப்போம் கஷ்டம் வந்தா அதையும் நம்ம பகிர்ந்து என்ன செய்யணும் சுமக்கணும் அல்ல இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் சபையின் கடமைகள் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார் அதை தவறக்கூடாது சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் அவைகளை நாம் செய்து கொண்டே இருக்கணும் சபையின் கடமைகள் ஸ்தோத்திரம் அதோடு கூட ஒட்டுமொத்த தேவ ஊழிய கடமைகள் நமக்கு இருக்கிறது சபை மட்டுமல்ல சபைக்கு வெளியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வீணாய் போகாதபடி அப்படி நற்செய்தி அறிவிக்கின்ற பணி நமக்கு இருக்கிறது ரோமர் பனிரெண்டு ஒன் பதினொன்று சொல்லுகிறது நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அல்ல சபை மட்டுமல்ல என் வீட்டில் கர்த்தருக்கு என்ன ஊழியம் செய்யலாம் என் வேலை கர்த்தருக்கு என்ன ஊழியம் செய்யலாம் எனக்கு பழக்க வழக்கம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக நான் என்ன ஊழியம் செய்யலாம் இந்த சோசியல் மீடியா மூலம் கர்த்தருக்காக என்ன ஊழியம் செய்யலாம் இந்த ஊழியங்கள் எல்லாம் நாம் கர்த்தருக்கு செய்யணும் கர்த்தருக்கு செய்யணும் என கடமை இருக்கிறது அவர் ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம் அவர் ரத்தத்தினால் பலர் மீட்கப்படணும் அவர் ரத்தம் இந்த தலைமுறையில் வீணாய் போக கூடாது கர்த்தருடைய ஊழியம் செய்கிற கடமை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன பண்ணு பிரசங்கம் பண்ணு சமயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ வாய்ப்பு வரும்போது பஸ்ல ஒருத்தர் கூட வர்றார் ஒரு ஒரு உணர்வு கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு பிரசங்கம் மைக்கு பிடிச்ச பிரசங்கம் இல்லை அங்கே ஒரு வார்த்தை சொல்றது திரு வசனத்தை சொல்லு அல்லூயா ஒரு ஒருவர் கஷ்டப்படுறார் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் போய் பார்க்கிறோம் அங்கே ஒரு வசனத்தை சொல்லு அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அங்கே டாக்டர் இருக்கிறார் நர்ஸ் இருக்கிறார் அதுக்கு மேலே இவர்கள் போய் பெரிய டாக்டர் ஆயிடுவார் இவர்கள் போய் பெரிய பெரிய மருத்துவ ஆலோசனை எல்லாம் கொடுப்பார் அது நம்ம கொடுக்க முடியுமா நம்ம அதுக்கு படிச்சிருக்கோமா அப்போ நம்ம வாயை அதுக்கு பயன்படுத்தாம வசனம் நமக்கு தெரியுமே அந்த வசனம் அவர்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொண்டு டாக்டரால் கொடுக்க முடியாது கொடுக்க பிரசங்கம் பண்ணு இப்படி மக்கள் பாடுபடும் பொழுது மக்கள் கஷ்டப்படும் பொழுது நாம போகும் பொழுது ஒரு வசனத்தை அல்லது வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி ஒரு ஜபம் பண்ண முடியுமா ஒரு தைரியப்படுத்த முடியுமா அதுதாங்க நாம செய்கிற ஊழியம் சபைக்கின் ஊழியம் சபையில் உள்ள கடமையிலையும் ஊழியம் வருது சபையில் உள்ள ஊழிய திட்டங்கள் ஆனால் இப்போ நான் சொல்றது பொதுவாக சபை என்று கூட பார்க்காம எல்லாருக்கும் செய்ய வேண்டிய தேவ ஊழிய கடமை நமக்கு இருக்கிறது ஆமே நம்மை ரட்சித்தவரை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது நமக்கு நன்மை செய்தவரை அவருடைய புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்கிற ஒரு கடமை இருக்கிறது அதில் லோக்கல் சர்ச்செல்லாம் நம்ம யோசிக்க கூடாது இந்த ஆத்மாவுக்கு சுசேஷன் சொன்னால் இவர் என் கடமில் ஒன்று சர்ச்சைக்கு வர மாட்டார் தூரத்தில் இருக்கார் அப்ப சொல்லாண்டா நீ கடமல ஒன்று சர்ச்சிக்கா நீ ஆத்தமாதாயம் பண்ணுகிறாய் இல்லையே இயேசுக்காக ஆத்தமாதாயம் பண்ணணும் அல்ல லூயார்க் அப்ப நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவர் வாய்ப்பு கிடைத்தால் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு நற்செய்தியை எடுத்து சொல்லு அவர்களை ஏதாவது ஒரு சபைக்கு கைட் பண்ணுங்க நல்ல சபைக்கு கைட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க முடியாட்டா பரவாயில்ல நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க ஆவியானவர் கிரிய செய்வார் ஆமேன் சொல்லத் தவறாதிருங்கள் இதெல்லாம் இயேசுவுக்கு கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழிய கடமைகள் இந்த கடமைகளிலெல்லாம் எல்லாம் நாம சரியா இருக்கிறோமா குறைபட்டு இருக்கிறோமா கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடங்கள் கத்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி உள்ளத்தை திறந்து சில வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த கூட்டத்தை முடிக்கப் போகிறோம் எல்லாரும் கண்களை மூடுவோம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்காகவே கத்த சபைக்குள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவுக்காய் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் மறந்து விடாதிருங்கள் ிஸ்து வினல் சீடராகுவோ விசுவாசத்தில் முன் நடப்போம் ஏசு கிறிஸ்து விண்ணல் சீடராகுவோ விசுவாசத்தில் முன் நடப்போம் இனி எல்லாருமே அவர் பாணிக்கனவே கொஞ்சம் என்னாலும் உழைத்திடுவோம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு அதிவேக மை செயல்படுவோம் அதிவேக தேகம் அவர் பணிக்கு இனி நான் அல்ல அவரு எல்லா ஆவி ஆத்துமா அவர் பணிக்கு இனி நான் அல்ல அவர் எல்லா என முடிவு செய்தோ அதில் நிலை அவர் அவர் நாளில் மகிழ்ந்திடுவோ நம் ஏசுராஜாவே என் சரீரத்தை என் ஆத்துமாவை என் ஆவியை உமக்கென்று பரிசுத்த பலியாய் பிரதிஷ்டை செய்கிறேன் இனி என்னாலும் உமது நாம மகிமைக்காய் வாழ்வேன் உமக்காக ஊழியம் செய்வேன் ஆவி ஆவர் பாணிக்கு ஆன அவரே எல்லாம் சொல்லுங்க ஆவி ஆ தேகம் அவர் பாணிக்கு இனி நானல்ல அவரே எல்லாம் எனம் முடிவு செய்தோ அதில் நிலைத்திருப்போம் அவ நாளி நில் மகிழ்ந்திடுவோ நாம் ஏசுராஜாவோ இதோ பேகம் பாறாரு அதி பேகமாய் செய்யல் பாடுவோ பாடும்பொழுதே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள் அந்த ஏவுதலை அந்த உணர்வுகளை தருவாராக இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோ விசுவாசத்தில் முன்னடப்போ இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோ விசுவாசத்தில் முன்னடப்போ இனி எல்லாருமே அவர் பாணிக்கனவே அப்பா இனி நாங்க எல்லாரும் உங்களுக்காகத்தான்ப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்காகத்தான்ப்பா

கடைசி காலம் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார் இனி கொஞ்ச நாட்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் என் சரீரமும் ஆவியும் ஆத்துமாவோம் இயேசுவுக்காக இயேசுவை மகிமைப்படுத்தோம் நான் வேலை செய்தாலும் இயேசுவுக்காக இயேசுவுக்காக நான் போக்கு போனாலும் வந்தாலும் இயேசுவுக்காக நான் செய்கிற கிரியை எல்லாம் இயேசுவுக்காக எல்லாரும் வாய் திறந்து சொல்லி அப்படியே அறிக்கையிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் அந்த கிருபைகளை வரங்களை உங்களுக்குள் தருவாராக ஆபர் என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன் என் தேவனுக்கு மகிமையாகவே நான் வாழ்வேன் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க சொல்லி ஒப்பு கொடுங்க ஆமேன் இந்த சரீரத்தை பரிசுத்த பாண்டமாக காத்து கொள்ளுவேன் இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க இந்த சரீரத்தை பரிசுத்த பாண்டமாய் காத்து கொள்ளுவேன் உமது பரிசுத்த ஆவியை என்னை நம்பி எனக்குள் தந்திருக்கிறீரப்பா ஆகவே இந்த சரீரத்தை தீட்டுப்பட ஒப்பு கொடுக்க மாட்டேனப்பா இந்த சரீரத்தில் தீமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேனப்பா பாவத்துக்கு அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அருவறுப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேனப்பா கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க இந்த ஜபத்தில் அறிக்கை ரொம்ப முக்கியம் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறேன் நீங்க வசனம் எல்லாம் கேட்டுட்டு வாய் நாள் அறிக்கை பண்ணாம எழும்பி போகாதீங்க எல்லாரும் பிள்ளைகள் முதல் பெரியவர் வர சொல்லுங்க என் சரீரம் பரிசுத்த பாண்டா என் சரீரம் பரிசுத்த பாண்டா அதற்காக நான் முயற்சி பண்ணுவேன் அதற்காக நான் பிரயாசப்படுவேன் என் மனசு அதற்காக நான் உறுதிப்படுத்துவேன் அவன் என் சரீரத்தில் தீமை ஒட்டக்கூடாது தீட்டு படக்கூடாது அருவருப்பு வரக்கூடாது கரை திரை வரக்கூடாது ஹலலூயா 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 எல்லாரும் ஜபிக்கிறீங்களா வாய் திறந்து வார்த்தைகளை தமிழில் சொல்லி ஜபிக்கிறீங்களா ஜபிக்க ஜபிக்க உன் கட்டுகள் உடையும் ஒரு தடைகள் அகலும் கத்தர் உண்மையில் கிரியை செய்வா ஆமின் கணவன் மனைவி ஜோம் பண்ணுங்க என் மனைவி செய்ய வேண்டிய கடமை நான் உண்மை இருதயத்தோடு செய்வேன் என் கணவனு செய்ய வேண்டிய கடமை நான் உண்மை உள்ளத்தோடு உற்சாக மனதோடு நான் செய்வேன் சொல்லுங்க சொல்லுங்க இதே வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் அல்லே லூய் அவன் கல்யாணமான புதுசுல துடி துடி போடு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு கடமை செஞ்சீங்க வயசு போக போக விலகுகிறீர்கள் விலகுகிறீர்கள் ஆமேன் உள்ளத்தால் விலகாதிருப்பீர்களாக உள்ளத்தால் ஒன்றாயிருப்பீர்களாக ஒருவருக்கொருவர் என்ற கடமைகளை செய்து கொண்டே இருப்பீர்களாக குடும்பங்களுக்குள் தேவகிரியை வெளிப்படட்டும் கணவன் மனைவிக்குள் தேவ கிரிய வெளிப்படட்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள் தேவ

கணவனை நேசிக்க மனைவியை நேசிக்க விரும்பி ஒருவரோடு ஒருவர் வாழ மனப்பூர்வமாய் கடமைகளை செய்ய எல்லாருக்கும் அந்த கிருபை இப்பொழுது ஊற்றப்படுவதாக 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 அல்ல லூயா பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளும் இதே கிருபை ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக கடைசி மூச்சு வரை பெற்றோரும் பிள்ளைகளும் அன்புள்ளவர்களாக இருக்க ஒன்றாக இருக்க நன்றாக இருக்க ஒருவர் கடமைகளை ஒருவர் செய்ய கர்த்தர் உதவி செய்யும் 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 சகோதர சகோதரிக்குள் இதே கிருபை இறங்கட்டும் என்று ஜபிக்கிறோம் இறங்கட்டும் என்று ஜபிக்கிறோம் இன்னைக்கு எவ்வளவு சண்டைகள் பிரிவினைகளை பிசாசு உண்டு பண்ணுகிறான் உள்ளே மோதல்களை உண்டு பண்ணுகிறான் ஆமேன் வீட்டுக்குள்ளே வன்முறைகளை உண்டு பண்ணுகிறான் இத பொல்லாத கிரியைகள் முற்றிலும் அடித்து துரத்தப்படட்டப்பா விசுவாச வீட்டுக்குள்ள அது இருக்கக்கூடாதப்பா விசுவாசிகளுடைய குடும்பத்துக்குள்ள அது இருக்கக்கூடாதப்பா ஓலபா ரகபா சீத்தாரா குபா ரபவு தரா காசினா இன்னும் வாய் திறக்காமல் நீ கட்டுக்குள்ளே இருக்கிறாயே நீ கட்டுக்குள்ளேயே இருக்கிறாயே ஒரு வாயு தர கர்த்தர் உன் கட்டுகளை உடைக்க விரும்புகிறார் உன் குடும்பத்துக்குள்ள ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார் உனக்கோ வாய் திறந்து இயேசுவேனு கூப்பிட மனமில்லை நீ திரும்பவும் அந்த கட்டுக்குள்ளே நிலைத்திருக்கிறாய் இயேசுவின் நாமத்தில் இன்று அப்படிப்பட்ட உண்மையில் பரிசுத்த அக்கினியின் அபிஷேகம் இறங்குவதாக பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அக்கினிமயமான ஒரு கிரியை இறங்குவதாக அந்த மனக்கடினா இப்பொழுது மெழுகு போல உருகட்டும் மன இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மெழுகு போல உருகட்டும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நன்மை வரட்டும் அந்த குடும்பத்துக்குள்ள நன்மை புறப்படோயா இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பேன் இந்த சமூகத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன் என்னால் வாழுகிறவள் ஆசிர்வதிக்கப்படனோ என்னால் என் வேலைஸ்தலத்தில் உடன் வேலையாட்கள் ஆசிர்வதிக்கப்படனோ என் தோட்டத்துக்கு வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் நான் போகிற தோட்டம் ஆசிர்வதிக்கப்படனோ என் மூலம் தேசம் வளர வேண்டும் என் மூலம் சமுதாயம் சிறக்க வேண்டும் நல்ல பண்புகள் வரணும் நல்ல வளர்ச்சி வரணும் அந்த உணர்வையும் எனக்கு தாருமப்பா நான் நான் என்கிற சுயநல உணர்வில் இருந்து கர்த்தருக்குள் இந்த நல்ல உணர்வுகளை பெற்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்தருளோ எங்களுக்கு உதவி செய்தருளோ எங்களுக்கு தந்த சபைக்காக கர்த்தரின் சரீரத்தில் சபையில் என்னை சேர்த்ததற்காக இந்த லோக்கல் சர்ச்சு கடமலை குண்டு சபையில் என்னை கொண்டு சேர்த்ததற்காக சபையின் மூலம் நான் வளரணும் ஐயா ஐயா நான் மேன்மேடையணும் ஐயா நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்து நிற்கணும் ஐயா வருகையில் உம்மோடு சேர்க்கப்படணும் ஐயா அதே நேரத்தில் இருந்து சபைக்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் தகப்பனே எப்படி உழைக்க வேண்டும் தகப்பனே எப்படி ஜெபிக்க வேண்டும் தகப்பனே எப்படி கொடுக்க வேண்டும் தகப்பனே ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்யும் அப்பா எங்களை வழி நடத்தும் அப்பா சபையை குறித்த ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் அப்பா எங்கள் ஊழியக்காரர்களை எங்கள் விசுவாச மக்களை குறித்த சந்தோஷத்தை போதும் தாருமப்பா எங்கள் ஆவி இங்கே ஒருமனப்படட்டும் எங்கள் ஆவி இங்கே ஒருமனப்பட்டு ஒன்றாய் நிற்கட்டும் ராஜா குறைகளை பார்க்கிற கண்களை மாற்றும் ஆமேன் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றிவிடும் குறைகள் தெரியும் பொழுதெல்லாம் அந்த ரங்கத்தில் கத்தரோடு சபைக்காக ஜெபிக்கிறவர்களாய் திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற்றிவிடும் குறை பேசாமல் முறுமுறுக்காமல் முறுக்காமல் நிற்கும்படி உதவி செய்யுங்க ராஜா என் கர்த்தருக்காக என்னை மீட்டெடுத்த

ஆமீன் இன்றைக்கு அவர் எதற்காக இந்த வார்த்தையை தந்தாரோ இந்த ஜபத்தில் நம்மளை நடத்தினாரோ அவர் நோக்கம் என்னில் நிறைவேறணும் என் சரீரத்தில் நிறைவேறணும் என் குடும்பத்தில் நிறைவேறணும் என் மூலம் சமூகத்தில் நிறைவேறனோ சபையில் நிறைவேறணும் சபை மூலம் தேசத்தில் நிறைவேறனோ ஆமீன் என் மூலமா என் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும் உள்ள பக்க பரபலா இதற்கு எதிராய் சாத்தான் கொண்டு வருகிற சிந்தனைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும் அந்த சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறை புட்டிக்கிறோம் ஏசு தருகிற சிந்தனை எங்களுக்குள் வளரட்டும் வசனம் தருகிற சிந்தனை எங்களுக்குள் நன்றாக வளர்ந்து கனி கொடுக்கட்டும் எங்கள் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே இன்று பகல் வேளை உங்களை ஆராதிக்கும்படி உங்கள் பரிசுத்த சமூகத்தை நாடி வந்தோம் எங்களை நீ நடத்தினீர் எங்களை ஆசிர்வதித்தீர் எங்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த தேவ நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் ஒரு விசை கூட சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்குறோம் எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருக்குறோம் சபையை ஒப்பு கொடுத்துருக்குறோம் கர்த்தர் பயன்படுத்தும் கர்த்தர் கிரிய செய்யும் ஒருவர் ஆகிலும் ஆகாதவர்களாய் நாங்கள் போய்விடாதபடி வழி விலகி போய்விடாதபடி என் தகப்பனே வர வர எங்கள் வயது ஆக ஆக வருஷங்கள் போக போக இன்னும் அந்த தேவ சித்தத்துக்கு நேராக வருவதற்காய் தேவ சித்தத்தோடு ஒன்றி வருவதற்காய் எங்களுக்குள் கிரிய செய்ங்கப்பா எங்களுக்கு கொஞ்சம் உலகத்துல கொஞ்சம் பலன் ஆவியில் கொஞ்சம் பலன் வந்தோன்ன கண்டபடி செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது அநேகர் அப்படி தப்பு செய்கிறார்கள் நாங்கள் எங்களிடத்திலும் சில தவறுகள் இருக்கிறது எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் தகுப்பனே இந்த நாளிலிருந்து இருந்து ஒரு புதிய கிரியை தொடங்கி விடுங்கப்பா ஆமேன் ஆமேன் ஆண்டவரே ஆமேன் பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று சொன்னது போல ஆதி நிலைக்கு எங்களை திருப்புங்கப்பா உங்க தெரிந்து கொள்ளுதலுக்கு எங்களை திருப்புங்கப்பா அல்ல லூயா நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் சொன்னீங்களே அப்படியே திருப்பி சீராக எழுப்பி நடத்தும் சீர்பட எழுப்பி நடத்தும் ஆ சீர்வதியும் ஆ சீர்வதியும் சகல துதி கணம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன்